உலக அளவில் ஐந்தாவது இடத்தில் உள்ள இந்திய பொருளாதாரம் விரைவில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியா வளர்ச்சியடைந்தால் ஒட்டுமொத்த உலகமும் வளர்ச்சியடையும் என கூறினார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அரசின் சார்பில் விருந்தளித்து ஜோ பைடன் சிறப்பித்துள்ளார். இரு நாட்டு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றது மதிப்புமிக்க நிகழ்வு என பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருந்தளிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, ஆல்பாபெட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலர் சுந்தர் பிச்சை ஆகியோர் தங்கள் துணைவியாருடன் கலந்து கொண்டுள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். தமது பயணத்தின் போது அமித்ஷா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். உலக அளவில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கல்வி மூலம் எதிர்கால வளர்ச்சிக்கு ஆற்ற வேண்டிய பணிகளின் தேவை போன்றவை G20 அமைப்பு நாடுகளின் 4வது கல்வி பணிக்குழு கூட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். மாசில்லா மின் உற்பத்தி மற்றும் மின் சிக்கனம் தொடர்பாக இந்திய ரயில்வேயும் USAID இந்தியா அமைப்பும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. கரிப்புகை வெளிப்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மனிதர்களை ராக்கெட்டில் அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதல் சோதனை ஆகஸ்ட் மாதம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை கூறினார். பணவீக்கத்திற்கு எதிரான போராட்டம் இன்னமும் முடிந்துவிடவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மும்பையில் பேசிய அவர், நாடு தழுவிய அளவில் நிலையான வளர்ச்சியை நோக்கி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து பாட்னாவில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகின்றன. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin பங்கேற்றுள்ளார். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள், ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பீகார் பயணம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin, சோசியலிச கட்சியின் தலைவர் கர்பூரி தாகூர், மண்டல் ஆகியோரை தந்த மண்ணில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புதிய DGP யார் என்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய காவல்துறை தலைமை இயக்குநரை தேர்வு செய்வதற்காக தில்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலையொட்டி பாதுகாப்புக்காக கூடுதலாக மத்திய துணை இராணுவ படைகளின் 315 கம்பெனிகளை உடனடியாக அனுப்புவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. முன்னதாக மாநில தேர்தல் ஆணையத்தின் வேண்டுகோளை ஏற்று 22 கம்பெனி துணை இராணுவ படையினர் அனுப்பப்பட்டுள்ளனர். உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் போட்டியில் இந்தியாவின் சத்யன் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துனிஷியாவில் நடைபெறும் இந்த போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவின் முதல் சுற்றில் இந்த இணை அல்ஜீரியா இணையை வென்றது. உலக ஒலிம்பிக் நாளையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT Usha, மல்யுத்த வீராங்கனை கீதா போகத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் பேசிய PT Usha, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய அணிகள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் HS Pranay ஹாங்காங்கின் ஆங்குஸை எதிர்த்து விளையாட இருக்கிறார். டைட்டானிக் கப்பலை பார்வையிடச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் விழுத்து சிதறியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் நீர்மூழ்கியில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்தனர். நீர்மூழ்கி கப்பலை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடலோர காவல்படை பிரிவு தளபதி ஜான் மாகர், நீர்மூழ்கி கப்பலின் சிதறிய பாகங்கள் ரிமோட் நீர்மூழ்கி சாதனம் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். கிரீஸ் அருகே படகு விபத்தில் 100 உயிரிழக்க காரணமானவர் பிரிட்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார். அகதிகளை கடத்திச் சென்றதில் கைது செய்யப்பட்டவருக்கு முக்கிய பங்குள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த படகில் 750 இருந்ததாக கூறப்படும் நிலையில் 82 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. 104 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சுமார் 500 வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.